ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நர்சிங் அப்டேட். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம சேனலில் எப்பயுமே நர்சிங் ரிலேட்டடான கண்டென்ட்லாம் போட்டுட்டு இருக்கோம். இப்போ எல்லாருமே ஜிப்மர், எய்ம்ஸ், ஆர்ஆர்பி அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த எக்ஸாமுக்கு நம்ம நர்சிங் சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நான் நர்சிங்க்கு கொடுத்து ஆகணும். ஏன்னா 30% ஆஃப் த கொஷின்ஸ் ஆர் ஃப்ரம் நான் நர்சிங். ஸோ இதை நீங்கள் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கும், எனக்கு வராது, இது வரைக்கும் நம்ம படித்தது இல்லையே, இப்போ புதுசாக படிக்கிறதுக்கு நர்சிங் மட்டும் படிச்சிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இல்லாமல் நான் நர்சிங்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா நிறைய ஸ்கோர் பூஸ்ட் பண்ணுறது நான் நர்சிங் சப்ஜெக்ட்லேருந்து தான் உங்களுக்கு ஸ்கோர் பூஸ்ட் பண்ணுது. இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை அப்படின்னாலும் ஓகே, இனிமே ஸ்டார்ட் பண்ணாலும் போதும், இதுவே உங்களுக்கு போதுமானது தான். ஸோ இன்னிலேருந்தாச்சும் நான் நர்சிங் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் இனிமேல் வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கும். நான் நர்சிங் சப்ஜெக்ட்டுக்கான வீடியோஸ் கொடுக்கலான்ட்டு ஐடியால இருக்கும், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு 5 நான் நர்சிங் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். உங்களுக்கு ஜிப்மர்லயோ எய்ம்ஸ்லயோ ஆர்ஆர்பிலயோ வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்ல உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா அட்டன் பண்ணி ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? கொஸ்டின்ஸ்குள்ள போலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. த ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர்ஸ் இஸ் 27. இஃப் ஒன் நம்பர் இஸ் எக்ஸ்க்ளூடட், த ஆவரேஜ் பிகம்ஸ் 25. த எக்ஸ்க்ளூடட் நம்பர் இஸ் என்ன சொல்றாங்க? க்வெஸ்சன் படிக்க புரியுதா? திரும்ப படிச்சுக்கோங்க. த ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர்ஸ் இஸ் 27 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 5 நம்பரோட ஆவரேஜ் 27 சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? இஃப் ஒன் நம்பர் இஸ் எக்ஸ்க்ளூடட், ஒரு நம்பரை மட்டும் எடுத்துட்டா, எக்ஸ்க்ளூடட்னா என்ன அர்த்தம்? எடுக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கோம். ஒரு நம்பரை மட்டும் எடுத்துட்டா அது ஆவரேஜ் பிகம்ஸ் 25. அப்ப அதோட ஆவரேஜ் என்னவாகுது? 25 ஆகுது. அப்ப அந்த எக்ஸ்க்ளூடட் ஆன நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ ஆவரேஜ் கொடுத்துட்டு ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர் இஸ் 27 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்டா 5 × 27 பண்ணணும். அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இப்ப இங்க எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது இன்ட்டு ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்களோ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த 5 நம்பரோட டோட்டல் கிடைக்கும். 5 நம்பரை ஆட் பண்ணா என்ன கிடைக்குமோ அதுதான் இங்கே கிடைக்கும். ஓகேவா? இப்போ 5 × 27 என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 7 35 பேலன்ஸ் 3, 5 2 10 பிளஸ் 3 135. அப்போ 5 நம்பரோட டோட்டல், 5 நம்பரோட டோட்டல் தான் இது. ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? ஒரு நம்பரை மட்டும் எடுத்துட்டா அதோட ஆவரேஜ் 25 சொல்றாங்க. இப்போ 5 நம்பரோட ஆவரேஜ் 27 சொன்னனால ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ அதுல இருந்து ஒரு நம்பரை மட்டும் எடுத்துட்டா அதோட ஆவரேஜ் 24 5 சொல்றாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? 4 நம்பரோட ஆவரேஜ் அது. அப்போ 4 × 25 நம்ம பண்ண போறோம். 4 25 ஆர் 100. அப்போ நம்மள என்ன கேக்குறாங்க? அது எக்ஸ்க்ளூடட் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க, நம்ம எடுத்துட்ட நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ என்ன மீனிங்? ஒரு 5 நம்பரோட டோட்டல் 135, அதே ஒரு நம்பரை எடுத்துட்டா அந்த 4 நம்பரோட டோட்டல் 100. அப்ப எடுத்த நம்பர் எது நம்ம ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா அந்த நம்பர் எதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? சோ அதோட நம்பர் என்ன? 35. அப்ப நம்மளோட ஆன்சர் இங்க 35. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா என்ன பண்ண போறீங்கன்னா, 5 நம்பர் 27, இங்க எத்தனை நம்பர் கேட்டதுனாலும் சரி அதோட அதை மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு நம்பரை மட்டும் எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ 4 நம்பர் 25 சொல்றோம். அப்ப இந்த 4 நம்பரோட டோட்டலும் கிடைச்சிருக்கு, 5 நம்பரோட டோட்டலும் கிடைச்சிருக்கு. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு எக்ஸ்க்ளூடட் நம்பர் தெரிஞ்சிருமா? 35. தட்ஸ் அவர் ஆன்சர். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் தான் போலாமா? ஓகே, இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ் இஸ் 7280 அட் 20% பர் ஆனம். வாட் இஸ் த பிரின்சிபல் சம்? என்ன சொல்றாங்க? ஒரு பிரின்சிபல் ஒரு அமௌண்ட்டை சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லையும் பண்ணதுக்கு அப்புறம் 2 வருஷத்துல 7280 கிடைக்குது. அப்போ அதோட பிரின்சிபல் சம் என்னன்னு கேக்குறாங்க. இந்த சம்மை எப்படி டைரக்டா அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு தனியா கண்டுபிடிச்சிட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு தனியா கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு அதை அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிக்காம நமக்கு ஈஸியா ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா மட்டும் படிச்சிட்டிங்கன்னா டக்குன்னு சிம்பிளா ஈஸியா போட்டு போயிடலாம். அதுக்கு எதுக்கான ஃபார்முலா அப்படின்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு
டேர்ம் பார்த்தாலே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பி ஈக்குவல் டு டி இன்ட்டு 100 பிளஸ் ஆர் பவர் டி. இதுதான் ரொம்ப சிம்பிள் எட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகேவா? சிம்பிள், ஏன்னா இந்த மாதிரி சம்ஸ் கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் அண்ட் காம்போனென்ட்ஸ் அந்த மாதிரி கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி கொடுத்துட்டு உங்களை பிரின்சிபல் கேட்கலாம், அப்படி இல்லைனா டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்கலாம். இங்க டிஃபரன்ஸ் 7280 கொடுத்துட்டாங்களே, ஸோ டிஃபரன்ஸ் நம்மள்ட்ட கேட்கலாம். அப்படி இல்லைனா ஆர், ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த பெர்சன்டேஜ் கொடுக்குறோம் அதை கேட்கலாம். டி கேட்கலாம், டீனா நம்பர் ஆஃப் இயர்ஸ், இங்க 2 இயர்னு கொடுத்துட்டாங்களே அதை கேட்கலாம். எதை வேணாலும் கேட்கலாம், அதை மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தோட வேல்யூ அப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ நம்ம சம்ல உள்ள சம்ம பாக்கலாம். இப்போ பிரின்சிபல் அப்படின்னா நமக்கு தெரியாது, சோ நான் பீனே வச்சிருக்கிறேன். இங்க டிஃபரன்ஸ் இருக்கா? டிஃபரன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 7280 இன்ட்டு 100 பை ஆர்னா என்ன கொடுத்துருக்காங்க, 20%. டீனா நம்பர் ஆஃப் இயர்ஸ், 2 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, பவர் 2. இப்ப இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்றேன், 0க்கு 0 போயிடுது, 2னா 5 2 சார் போயிடுது. இப்போ என்ன, 7280 இன்ட்டு 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா என்ன, ஃபைவ் ஸ்கொயர்னா 25. ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, மீனிங் 7280 இன்ட்டு 25 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் கிடைச்சிரும். 7280 இன்ட்டு 25 மல்டிப்ளை பண்ணா 1,82,000 கிடைக்குது. அப்ப நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, 1,82,000. ஓகேவா? கிளியரா? இந்த மாதிரி டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க, சிம்பிளாவும் இருக்கும் ஈஸியாவும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? டுடே இஸ் மண்டே, ஆஃப்டர் 63 டேஸ் இட் வில் பி அப்படின்னு கேக்குறாங்க. என்ன அர்த்தம், இன்னைக்கு மண்டே, ஆஃப்டர் 63 டேஸ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளா ஒரு க்வெஸ்சன் கேக்குறேன் பாத்துக்கோங்களேன். இன்னைக்கு எனக்கு சண்டே, ஓகேவா? 7 டேஸ் கழிச்சு என்ன டேன்னு கேட்டனா ஆப்வியஸா உங்களுக்கு தெரியும், 7 டேஸ் கழிச்சு திரும்ப சண்டே தான் வரப்போகுது. ஓகேவா? அதே 8 டேஸ் கழிச்சு அப்படின்னா 7 டேஸ் கழிச்சு சண்டே பிளஸ் 1 அப்படிங்கறனால மண்டே. திரும்ப 9 டேஸ் கழிச்சு அப்படின்னு கேட்டனா 7 டேஸ் கழிச்சு சண்டே பிளஸ் 2 அப்படிங்கறனால டியூஸ்டே வருமா? அதே மெத்தட் தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். அதே தான் ஆக்சுவலா. இப்போ 63 டேஸ் கழிச்சு என்னன்னு கேட்டிருக்காங்க, 63 டிவைடட் பை 7 போடுவீங்க. ரிமைண்டர் 0 இருந்தா இதே சேம் டே, ரிமைண்டர் 1 இருந்தா இதுக்கு பிளஸ் டே பண்ணிக்கணும். இப்போ இது ரெண்டு பண்ணீங்கன்னா 9 9 7 63, அப்பனா ரிமைண்டர் 0. அப்போ 63 டேஸ் கழிச்சு நமக்கு என்ன கிடைக்க போகுது, எகெயின் மண்டே தான் கிடைக்க போகுது. ஸோ ஆன்சர் மண்டே. இதுவே உங்களுக்கு 64 டேஸ் கழிச்சு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம இப்படி கேன்சல் பண்றேன்னா 9 7 63 ரிமைண்டர் 1 கிடைக்குது. அப்பனா மண்டே பிளஸ் 1 ஆன்சர் என்ன, டியூஸ்டே. ஓகேவா? சோ நமக்கு இந்த கொஸ்டினோட ஆன்சர் மண்டே. டிவைடட் பை 7 போடுவீங்க, ரிமைண்டர் 0 இருந்தா அதே டே, அப்படி இல்லைன்னா மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க, ஒரு சீரீஸ் நம்பர் சீரீஸ் மாதிரி இருக்கும். லுக் அட் திஸ் சீரீஸ், 12 11 13 12 14 13, அப்புறம் என்ன நம்பர் வரும்னு கேட்பாங்க. இந்த மாதிரி சீரீஸ் பார்த்துட்டாலே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, சீரீஸோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வேற என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸோட டிஃபரன்ஸ் பாருங்களேன், 12க்கும் 11க்கும் என்ன பண்ணிருக்காங்க, -1 பண்ணிருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க, 11க்கும் 13க்கும் +2 பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் 13க்கும் 12க்கும் -1 பண்ணிருக்காங்க. அகைன் 12க்கும் 13க்கும் +2 பண்ணிருக்காங்க. 14க்கும் 13க்கும் -1 பண்ணிருக்காங்க. அப்போ ஆப்வியஸா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, +2 பண்ணுவாங்க. அப்போ 13 + 2 15 இஸ் அவர் ஆன்சர். ஓகேவா? மேக்சிமம் டிஃபரன்ஸ்ல தான் நமக்கு வச்சிருப்பாங்க என்ன பேட்டர்ன், டிஃபரன்ஸ பார்த்துட்டாலே போதும் அது என்ன பேட்டர்ன் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம், வாட் எவர் இட் மேபி. இப்ப டிஃபரன்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு லாஜிக்ல இருக்கும் அந்த டிஃபரன்ஸ். இப்ப இதோட லாஜிக் -1 + 2 - 1 + 2 இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வேல்யூ +2 பண்ணி ஆன்சர் 15 போட்டிருக்கோம்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மெல்ட் லிக்யூட் ஃப்ரீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ல மெல்ட் லிக்யூட் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கான ரிலேஷன்ஷிப்பை பார்க்கணும். மெல்ட் லிக்யூட், மெல்ட்னா என்ன, இப்ப லிக்யூட் வந்து மெல்ட் ஆச்சுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒரு பொருள் மெல்ட் ஆச்சுன்னா அது லிக்யூட் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ அதே ரிலேஷன்ஷிப்ப தான் இங்க நம்ம கொண்டு வரணும். ஒரு பொருள் ஃப்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன ஸ்டேட்னு சொல்லுவோம், ஆப்வியஸா அத சாலிட் ஸ்டேட்னு சொல்லுவோம். அப்ப ஆன்சர் என்ன இங்க, சாலிட். பட் எல்லாமே இந்த ஃப்ரீஸுக்கு ரிலேட்டடா கொடுத்துருக்க மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஐஸ் எல்லாம் பாருங்க, ஃப்ரீஸ்னா ஐஸ் தானே ஃப்ரீஸ் பண்ணுவோம். சோ நம்ம டக்குனு இதை செலக்ட் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கான ரிலேஷன்ஷிப்பை பார்க்கணும். மெல்ட் லிக்யூட் அப்படின்னா என்ன ரிலேஷன்ஷிப்னு நீங்களே சொல்லி பாருங்க. ஒரு பொருள் மெல்ட் ஆச்சு அப்படின்னா, மெல்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்க போகுது, தண்ணியா இருக்க போகுது. அது என்ன ஸ்டேட்னு சொல்லுவோம், தண்ணியா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்ல போறோம், லிக்யூட்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு பொருள் ஃப்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதுதான் நம்மளோட ஆன்சர் சாலிட். ஹோப் எல்லாருக்குமே இந்த செஷன் இம்பார்ட்டண்டா இருந்திருக்கும் நம்புறேன். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிங்க, எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். இன்னைக்கு 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நம்ம கோச்சிங் இன்ஸ்டியூட் வெண்பா நர்சிங் கோச்சிங் இன்ஸ்டியூட் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு இன்ஸ்டியூட். நம்ம இப்போ ஜிப்மர் எய்ம்ஸ்க்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. உங்களுக்கு ஜிப்மர் எய்ம்ஸ்க்கான ஃபுல் தியரி பேட்சும் இருக்குது. இதுவே எனக்கு நான் நர்சிங் மட்டும் வேணும் அப்படின்னா அதோட ரெக்கார்டட் வீடியோஸ் மட்டும், நான் நர்சிங் ரெக்கார்டட் வீடியோஸ் நீங்க வாங்கிக்கலாம். அதுவுமே ரொம்ப கம்மியான ரேட்ல உங்களுக்கு கிளாஸஸ் நாங்க ப்ரொவைட் பண்றோம். இதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் பேட்சும் இருக்கு. ஒரு 40 மாடல் எக்ஸாம்ஸ் நீங்க அட்டன் பண்ணலாம். சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் பிளஸ் 40 மாடல் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணலாம். அதுக்குமே நம்மளுக்கு 1000 ரூபீஸ் தான் ஃபீஸ் வருது. ஸோ உங்களுக்கு ஏதாவது என்கொயரி வேணும், தியரி கிளாஸ் நான் நர்சிங் சப்ஜெக்ட் கிளாஸ் பிளஸ் இந்த மாதிரி மாடல் மாக் டெஸ்ட் இந்த மாதிரி எந்த கிளாஸஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல மெசேஜ் பண்ணுங்க. 7418581443க்கு கால் பண்ணுங்க. ஓகேவா? எல்லாருமே உங்க ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பண்ணுங்க. எல்லாருக்குமே நல்லது நடக்கும். தேங்க்யூ ஆல்.